ஹலோ ஒன் வெல்கம் பேக் டு மை வீடியோ நான் இப்போ நிறைக்கிற வீடியோவில் டூ மினிட்ஸில் இன்ஸ்டண்ட்டாக ஒரு மாங்க ஒரு காய் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிட்டு ஆள்னு கொடுத்துருங்க ஃபர்ஸ்ட் நம்ம மாங்கம் இந்த மாதிரி நீள் நீளமாக கட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் வந்து பொடியை நம்ம நறுக்கி வச்சுக்கணும் இப்படி நம்ம பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்டோம்னா அந்த காரமும் அந்த ஃப்ளேவரும் அது கூட சீக்கிரமாக வந்து ஒன்று சேர்ந்துக்கிறோம் நான் இங்கே வந்து ஒரு பெரிய சைஸ் மாங்காய் எடுத்துக்கிட்டு அதை வந்து நான் பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஒரு கப் ஃபுல்லாக வந்து எனக்கு வந்திருக்கு இப்போ நம்ம ஒரு டீஸ்பூன் வெந்தயமும் ஒரு டீஸ்பூன் சீரகமும் எடுத்துகிட்டு ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு இந்த வெந்தயத்தையும் சீரகத்தையும் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இது வந்து கருகிடாமல் வறுத்துட்டு எடுத்து நம்ம அதை வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கணும் நெக்ஸ்ட் நம்ம இந்த பாத்திரத்தில் கொஞ்சம் நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம் நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்து சேர்த்து நம்ம போட்டுக்கணும் அடுப்பு சிம்லையே இருக்கணும் இது நல்லா பொறிஞ்சிடணும் இந்த கடுகும் உளுந்தும் இது நல்லா பொறிஞ்ச இந்த டைமில் ஒரு டீஸ்பூன் பெருங்காயம் வந்து நான் சேர்த்துக்கிறேன் பெருங்காய தூளாக வந்து நான் சேர்த்துக்கிறேன் இங்கே நம்ம தாளிக்க வேண்டிய எல்லா பொருட்களையும் பக்கத்துலேயே எடுத்து வச்சுக்கணும் ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதுனால நம்ம சீக்கிரம் போடுறதுக்குள்ளே கருகிடும் அதனால் பக்கத்துலேயே வச்சுக்கணும் அடுத்ததாக நம்ம ஏற்கனவே வறுத்து பவுடர் செஞ்சு வச்சுருக்கக்கூடிய வெந்தயம் அந்த சீரகம் அந்த பவுடரை நம்ம இதோட ஆட் பண்ணிக்க போகிறோம் இந்த பவுடரை ஆட் பண்ணதுக்கப்புறமா நான் இங்கே ரெண்டு எனக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை அந்த எண்ணெயில் நல்லா வந்து பொரியணும் அதனால பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு வந்து நம்ம இங்கே சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கிட்டதுக்கப்புறமா ஸ்டவ் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆனில் இருக்கும்போது மிளகாய் தூளை ஆட் பண்ண முடியாது அப்படி ஆட் பண்ணோம் அப்படின்ட்டா டக்குன்னு அந்த சூடுக்கு அது கருகிடும் ஸோ நம்மளுக்கு தேவையான ஃப்ளேவர் கிடைக்காது அதனால உப்பு சேர்த்ததுக்கப்புறமா ஃபைனலாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மிளகாய் தூளை ஆட் பண்ணிடணும் ஆட் பண்ணிவிட்டு அந்த எண்ணெய் சூடாக இருக்கும்போதே நம்ம மாங்காய் பீசஸ் உடனே அதோட சேர்த்துடலாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தாளிக்கும் போது நம்ம எல்லாமே பக்கத்துலேயே வச்சுருக்கணும் ஜஸ்ட்டு ஒன் மினட்டில் டக்கு டக்குன்னு எல்லாம் போட்டு நம்ம வந்து தாளித்து எடுத்து வைக்கக்கூடிய ஒரு ஊர்கா தான் இது இந்த சூடோடு நம்ம இதை வந்து எடுத்து வைக்கும்போது நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்ச ஊர்கா மாதிரி அந்த ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு இன்ஸ்டண்ட்டாக கொடுக்கும் இப்போ போட்ட ஊருகாய் மாதிரி இருக்காது அந்த சூடோட மாங்காவோட அந்த உப்பு காரம் எல்லாம் நல்லா கம்பைன் ஆகி நம்மளுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு எந்த ரெசிபி வேணும்னா என்னோடய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ